ஹாய் வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காயை வச்சு சூப்பரான புளிக்குழம்பு ஒன்று தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ரெண்டு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அப்புறம் தேங்காய் சின்ன முறி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் கடுகு, சீரகம், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் வெண்டைக்காயில் நல்லாவே உப்பு பிடிக்கும். இப்போ வெண்டைக்காயை நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகிற வரை நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் இந்த வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னோட்டியே வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருங்க. அப்படி கட் பண்ணி வச்சா கொஞ்சம் வளவளப்பு தன்மை கம்மியாகவே இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவு வளவளப்பு தன்மை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாதி பாதியாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு இப்படி லைட்டாக வதங்கிய ஸ்டேஜில் நம்ம பல்லாரியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புல இந்த பல்லாரியை வந்து நம்ம வெண்டைக்காயோட சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் பல்லாரி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற வரை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளியில், நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் நாங்கள் சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருவோம். நீங்கள் தனியாக மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம்.
புளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காயை பால் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால நம்மளுக்கு நல்லாவே கிரேவியாக கிடைக்கும் குழம்பு, அதனால தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்க விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நமக்கு வெண்டைக்காயும் குழம்பும் நல்லாவே மிங்கிளாகி வரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே குழம்போட வெண்டைக்காய் சேர்ந்து வேகட்டும், அப்போ தான் நல்லாவே எல்லாமே மிங்கிளாகி நல்லா சூப்பராக வரும். நம்மளோட குழம்பு சூப்பரான கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குதில்ல. இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்தாதான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.